வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப வந்திருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கொளத்தூர் ரோடுங்க. கொளத்தூர் ரோட்ல டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்க ஹலோ கார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் என்னென்ன மாதிரி கார் இருக்குது இன்றைக்கி லோ பட்ஜெட் காராக கேட்டிருக்கேன். ஸோ அந்த லோ பட்ஜெட் கார்லாம் நமக்கு லைன் அப் பண்ணுறேன்ருக்காங்க. அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தாங்க, மறக்காமல் தேனு வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பெல்லைக்கான ஒரு அடி அடித்து விட்டுருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தேடி வந்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ஸோட ஆப்ரேஷன் மேனேஜர் அருண் ப்ரோ நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து திருப்பி கோவிட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் லோ பட்ஜெட் காராக மக்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு லோ பட்ஜெட் காராக கிடைக்குமா ப்ரோ மக்களுக்கு காட்டலாமா? இப்போ அதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எல்லாமே லோ பட்ஜெட் கார்ஸ், எல்லாமே லோ பட்ஜெட் கார். ஸோ லோ பட்ஜெட் கார் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்க போகிற லைனப்பில் ஓகே எல்லாரும் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது கார். ஏன்னா இப்போ பெட்ரோல் விலையும் இருக்குது, எல்லாம் 100க்கு போயிடுச்சு பெட்ரோல். அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம், நம்ம மக்களோட சேஃப்டியும் முக்கியம். ஸோ ஹலோ கார்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா கார்ஸும் சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கோம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறோம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கிற கார்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனப்பில் என்ன கார் பார்க்க போகிறோம் ப்ரோ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவல்டேஸ் கார். ஓகே, இது வந்து 2009 மாடல். ஓகே, சிங்கிள் ஓனர் தான். வெறும் 37,000 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. சூப்பர். இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, மற்றபடி கார் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஏன்னா கடைசி கொஞ்சம் நல்லா செவல்டே கம்பெனி இல்லாததால் ஒரு ப்ராப்பர் ஆத்தரைஸ் சென்டரில் தான் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கு. ஓகே, ரீசெண்டாக மாற்றினாங்களா? சரி. அண்ட் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2 lakhs ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓ ஆமாம், வெறும் 2 lakhs ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபினான்ஸ் கிடைக்காது. ஓகே, நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மினிமம் டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ கட்டுற மாதிரி? செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 50% கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ நம்மளுக்கு 1 lakh இருந்துச்சுன்னா போதும் இந்த காருக்கு. 1 lakh இருந்ததுன்னா இமீடியட்டாக சவர்லெட் எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் நல்ல குட் கண்டிஷனில் சவர்லெட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுவும் சில்வர் கலருங்க. சில்வர் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் வந்து ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாமா? லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோங்க. ஃபோர்ட் ஃபிகோலையும் நல்ல ராயல் எல்லோங்க, எல்லோவே நல்ல பளிச்சுன்னு இருக்குது இந்த கலர். இதோட டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள். இந்த கார் இது பார்த்தீங்கன்னா 2013 மாடல். ஓகே, அண்ட் 63,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே, வண்டி வந்து டீசல் வண்டி அண்ட் இது டாப் என் வேரியன்ட் டைட்டேனியம். ஓகே, அதால் பார்த்தீங்கன்னா உள்ள மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஓகே, ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ் சூப்பராக இருக்காது. ஓகே, அண்ட் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது கார் பார்க்கு, ஐ மீன் கவர்ட் கார் பார்க்கில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஓகே, அதால் வெயிலாக வண்டி எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு, அந்த அட்ராக்ஷன் நல்லா இருக்குது. அதுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, 20 kilometers per liter சாலிடாக சிட்டிக்குள்ளே 20 கொடுக்கும். சூப்பர். அதால் தான் இந்த வண்டி வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஓகே, விகோ டீசல் மட்டும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற அந்த விலைவாசிக்கு இது ரொம்ப நல்லா நல்லா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளான வண்டி. ஹைவேலாம் எடுத்துன்னு போகிற ஒரு தடவை நான் என்னோடய ஃப்ரெண்டு ஃபோர்ட் வீகோவில் ஓகே வெறும் 500 டீசல் போட்டு பெங்களூர் போயிட்டு வந்தேன். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த விலையில இல்லை. ஓகே, அது ஒரு வருஷம் முன்னாடி. ஓகே, அதால் ரொம்ப நல்ல மைலேஜ் வரும் இது. அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 தான். 3,50,000, அதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள். ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஓகே ப்ரோ, சூப்பர். ஃபோர்ட் ஃபிகோவும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க. எல்லோ கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற காரும் ஃபோர்ட் ஃபிகோ தாங்க. ஃபோர்ட் ஃபிகோவில் இது எலிஃபன் கிரே கலரு. இந்த மாடல் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2010 மாடல் அண்ட் இஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுன்னு வரும், மிட் வேரியன்ட். ஓகே, டீசல் வண்டி 52,000 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இது வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் சிங்கிள் ஓனர் தான். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாமே நல்ல, உங்களுக்கு 80% டயர் லைஃப் இருக்கு. ஓகே, வண்டி எடுத்துட்டு அது எப்படி ப்ரோ எல்லாருமே இப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க, அதாவது 50,000 தான் ஓடி இருக்கு, 60,000 தான் ஓடி இருக்கு, நீங்கள் டேப்பர் அடிக்கிறீங்க, ஸோ அந்த விஷயங்கள் எப்படி அது? ஓகே, இங்கே ஹலோ கார்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் எடுக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு
ஃபோர்டில் ஹாண்டாவில் அது மாதிரி கொஞ்சம் காண்டாக்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அது மூலியமாக நாங்கள் செக் பண்ணிடுறோம் என்ன அவங்களோட ஒரிஜினல் மைலேஜ் தான் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி அதை இது பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு ஹெலோ காசில் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து முக்கால்வாசி காஸ் எடுத்துகிட்டு வர்றது நம்மளோட பழைய கஸ்டமர்ஸ் தான். ஓகே, ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்க தான் கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்சேஞ்ச் வேறு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெலோ காஸ் நம்ம 20 இயர்ஸாக இருக்கிறதால அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஓகே, அதால நாங்கள் கேரண்டியாக அதெல்லாம் கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர். கடலா எக்ஸ்சேஞ்ச் தான் வந்தது. அவர் இது எடுத்துகிட்டு அவர் வந்து ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் எடுத்துட்டார். ஓ சூப்பர். லாஸ்ட் வீக் தான் எடுத்துருக்காரு. ஓகே, அதால சரி. இந்த ஃபிகோட ப்ரைஸ் என்னது? இந்த ஃபிகோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 கோட் பண்ணுறாங்க. 2,90,000 அகைன் நெகோஷியபிள் தான், ஸ்லைட்லி நெகோஷியபிள். இதுக்கு பேங்க் லோன் இதெல்லாம்? பேங்க் லோன் எல்லாமே எலிஜிபிள். ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போது டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ வரும் இந்த வண்டி? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வண்டி, அதில் 50% தான் நம்ம 50% தான் பண்ண முடியும். ஆமாம், 1.5 lakhs இருந்துச்சுன்னா நம்ம கார். சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி ஃபோர்ட் ஃபிகோவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குட் கண்டிஷன். இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் மிக்ஸ் மேட்சில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லைனப்பில் பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பல்ஸுங்க, அதுவும் பிளாக் கலர் ராயலாக இருக்குது. இந்த பல்ஸ் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2000 பல்ஸோட பல்ஸ் கரெக்டாக இருக்குமா? பல்ஸோட பல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஓகே, 77,000 kilometers, சிங்கிள் ஓனர் தான். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இது மிட் வேரியண்ட் வரும். ஸோ உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்லாம் கம்பெனியோடதே வந்துடும். அண்ட் சீட் கவர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ வண்டியோட டயர் லைஃப் பார்த்தீங்கன்னா 80% டயர் லைஃப் இருக்குது. ஓகே, ஸோ வண்டி எடுத்துகிட்டு பெருசாக எந்த செலவும் இல்லை. ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டரில் போயிட்டு ஏதோ பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. எல்லாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16-17 அப்படி வரும். ஓகே, டீசல் வண்டி தான். ஸோ அதால் உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எலக்ட்ரானிக்லி எலக்ட்ரானிக்லி பவர்டு ஓஆர்விஎம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் தத்துனீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் இந்த சின்ன காரில் கொடுத்தது தான் ரொம்ப அதிசயம். ஓகே, அண்ட் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 3,80,000 சொல்கிறாங்க. 3,80,000 இதுக்கு லோன்னா எவ்வளோ லோன் கிடைக்கும் ப்ரோ? இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 வரைக்கும் கிடைக்கும். 2,80,000 டவுன் பேமெண்ட், 1 lakh கட்டினா போதும். சூப்பர் ப்ரோ. ரெனால்ட் பல்ஸுங்க, பல்ஸோட பல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாக் கலரு, பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் வந்து பிளாக் அண்ட் ரெட்டில் மிக்ஸ் மேட்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம லைனப்பில் பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஸுங்க. எல்லோரும் ரொம்ப ஃபேவரட், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹலோ காஸில் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் பற்றி நமக்கு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2009 மாடல். ஓகே, டிஐ வேரியன்ட், டீசல் கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. ஜென்யூன் மைலேஜ் தான் செக் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ ஆப்ஷனல் மாடலில் சேஃப்டி வைஸ் எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஓ, லென்சோ அலாய் வீல்ஸ் சொல்லிட்டு இம்போர்ட்டட் அலாய் வீல்ஸ் அது போட்டிருக்காங்க. டயர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, பெரிய டயர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அலாய் வீல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40,000 வந்துடும். ஓகே, இப்போ அலாய் வீலுக்கு நம்ம தனி சார்ஜ் எதுவும் பண்ணல? இல்லை, அதோட இல்லை, அதோட இன்க்ளூடட் தான் இல்லை. ஓகே, ஸோ அதால் வண்டி வந்து பிரில்லியன் கண்டிஷன் இருக்குது. வண்டியோட உள்ள ரன்னிங் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஓகே, அண்ட் இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 3,20,000 சொல்கிறாங்க. 3,20,000 நெகோஷியபிள் தான். அண்ட் இதுக்கு வந்து லோன் வந்து 50% கிடைக்கும். 50% கிடைக்கும், 50% லோன் கிடைச்சிடும். ஸோ வண்டி வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது மைலேஜும் நல்லா வரும், மக்களுக்கு ஏற்ற வண்டியாக இருக்கும். இந்த சினாரியோக்கு ஏற்ற வண்டி. சூப்பர். இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் ப்ரோ? இது உங்களுக்கு 18-19 மைலேஜ், 18-90 வரும். சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் கலரு, ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாமான். அடுத்து நம்ம லைனப்பில் பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஸுங்க. ரிட்ஸ்லையும் சில்வர் ஒயிட்டு தான். இந்த ரிட்ஸோட டீடைல் பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா 2013 மாடல். ஓகே, பெட்ரோல் வண்டி. சூப்பர். அண்ட் வெறும் 36,000 kilometers தான் ஓடி இருக்கு. 36 தான் ஓடி இருக்கு. கிரேட் ஓடி இருக்கு. சூப்பர் ப்ரோ. சோ வண்டி வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஆனா. ஓகே, வண்டி வாங்கிட்டு கஸ்டமர் வந்து ஒரு செகண்ட் காரை தான் வாங்கினாரு. ஓகே, அவரோட அடிஷனல் கார். ஸோ அதால் ரொம்ப கம்மி யூசேஜ் தான். ஓகே, அண்ட் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்காங்க, எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் டயர் லைஃப்பில் இது வெறும் 36 தான் ஓடி இருக்கு, அதால் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஓகே,
அண்டு இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 380 சொல்கிறாங்க. ஓகே, இஸ் அகைன் நெகோஷியபிள். 380 நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன்னா எவ்வளோ கிடைக்கும்? இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும். 80,000 டவுன் பேமெண்ட் அப்படின்னா சூப்பர் ப்ரோ. இப்போ சரி, உங்ககிட்ட வந்து வண்டி எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கும்? அவங்களோட ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ன்னு நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஓகே, அவங்களோட வண்டி சே ஒரு 2 lakhs எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஓகே, ப்ளஸ் ஒரு 20,000 அது மாதிரி நாங்கள் போனஸ் கொடுத்து, ஏன்னா எங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால அந்த போனஸ் கொடுத்து நம்ம சூப்பர் போனஸ் ஆஃபர் இருக்கு. அது ஆஃபர், ஸோ அதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20,000 வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்கள் வண்டியை எந்த வண்டியாக இருந்தாலும் கொடுத்துட்டு ஹலோ காஸில் வந்து புது காராக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இந்த ரெட்ஸும் வந்து இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லைனப்பில் பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்டோங்க. அல்டோலையும் இது ஒயிட் கலரு. இந்த அல்டோவோட டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல். ஓகே, அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோ கியர் ஷிஃப்டோட வருது எல்லாமே. ஆட்டோமேட் கியர், இது ஆட்டோ கியர் வந்துடும். அண்ட் இது வந்து வெறும் இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 43,000 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. 43 தான் ஓடி இருக்கு. ஆமாம், அதாவது ஓடி இருக்கு. இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கியர் இருக்கிறதால இப்போ நம்ம டிராஃபிக்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து இந்த ஆட்டோ கியர் ஷிஃப்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதால் நீங்கள் பிரேக்லேருந்து காலிட்டீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மேனுவலுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தொல்லை இல்லாமல் இருக்கும் சிட்டியில் ஓடுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 liter இன்ஜின் இந்த ஆல்டோ கேட்டன்னு. ஸோ அது பவரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் அஸ் மேனுவல் தரும். 16 kilometers per liter சிட்டிக்குள்ளேயே கொடுக்கும். சிட்டிக்குள்ளேயே கொடுக்கும். ஓகே, ஸோ அதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் எடுத்த ஃபீலே இருக்காது. உங்களுக்கு அந்த மைலேஜ் இல்லை எக்ஸ்பென்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கோட ஃபீலே இருக்காது. ஓகே, அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கும் இதில் இருக்கும். ஓகே, அதால் இந்த வண்டி வந்து ரொம்ப சூட்டபிள் வண்டி. காம்பேக்ட் கார் இருக்குது, காம்பேக்ட் ஆட்டோமேட்டிக். அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா 385,000 சொல்கிறாங்க. 385,000. ஆமாம், இதோட இதுவும் நெகோஷியபிள் இல்லை? நெகோஷியபிள். அண்ட் இதோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,40,000 இருக்கும். உங்களுக்கு லோன் போகலாம். ஓ, 3,40,000 இறுதி லோன் போகலாம். சூப்பர் ப்ரோ. அப்போ வெறும் 40,000-50,000 இருந்தால் போதும், கொடுத்துட்டு நம்ம இந்த வண்டி வண்டி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பர் ப்ரோ, வேறு லெவல். அல்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலருங்க. ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயானுங்க. இயானும் ரெட் கலர். இந்த இயானோட டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஓகே, செகண்ட் ஓனர், பெட்ரோல் வண்டி தான். அண்ட் இது வந்து இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 58,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ வண்டியோட கண்டிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1 kilometer ஓடுறதுல. அண்ட் இந்த வண்டியில் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% டயர் லைஃப் இருக்கும். டயர் லைஃப், ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கு. இது மைலேஜும் உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு 16 சாலிடாக வரும். சாலிடாக 16 கொடுக்கும், சிட்டியூரில் வரும். அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் கம்பெனியோட மியூசிக் சிஸ்டமே வந்துடும். ஓகே, ஸோ அதால் உங்களுக்கு காம்பேக்டாக எல்லாமே இருக்கும். அது இந்த வண்டியில் நீங்கள் குறையாக கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 வண்டி. வெறும் 2,40,000. 2,40,000 தான். அதுக்கு டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ கட்டுற மாதிரி? இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50% லோன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 1,20,000 இருக்கும். 1,20,000 மட்டும் கொடுத்தா போதும், இந்த வண்டி நீங்கள் ஓன் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. இயான் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லைனப்பில் அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லைனப்பில் அடுத்து பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்சனுங்க. டாட்சனை பற்றி என்ன மாடலில் என்ன டீட்டெயில்னு சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து டாட்சன் கோ. ஓகே, 2018 மாடல். ஓகே, அண்ட் வந்து 35,000 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. 35 தான் ஓடிருக்கு. ஓடிருக்கு. சூப்பர். சிங்கிள் ஓனர். ஓகே, அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இது குவிட் அதெல்லாம் வந்து ஒரே செக்மெண்ட்டில் வந்துச்சு. ஓகே, ஸோ அதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிட்ல என்ன ஸ்பேஸ் இருக்குமோ அதே அளவுக்கு ஸ்பேஸ், அதே அளவு ஸ்பேஸ், அதே அளவு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. டயர் ஐ மீன் சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ், ஒரிஜினல் டாட்சனோடதே போட்டிருக்காங்க. ஓகே, டயர் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% டயர் லைஃப் அப்படியே இருக்கு. சூப்பர். அண்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலரும் நல்ல கலர் இருக்கும். அது ஒயிட் கலரில் ஒயிட் அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிட்டே கிடைக்கும் பெட்ரோல். 18? ஆமாம், ஏன்னா லைட் வெயிட் வண்டி. ஸோ உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். 18 கிட்ட உங்களுக்கு மைலேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே தான் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, பிரச்சனை இல்லை. சர்வீஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவோம். சூப்பர். அதாவது ஏன்னா ஹலோ காஸில் எடுக்கிற காசு எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா? சூப்பர். நாங்கள் அது ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் வண்டி எடுக்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ அது ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அதால் இந்த வண்டி நிறைய பேர் விரும்புகிறாங்க. சூப்பர் ப்ரோ. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? 3,60,000. 3,60,000.
ஸோ டாட்சன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க, ஒயிட் கலர்லேயும் நல்லா ஸ்டைப்ஸ்டு பிளாக்ல கொடுத்துருக்காங்க, உள்ள இன்டீரியரும் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண லைன் அப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹலோ கார்ஸ், வாங்க, மறக்காமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காரை எடுத்து ஓட்டிகிட்டு போங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, மறக்காமல் தேனு வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பெல் ஐக்கான் ஒரு அடி அடிச்சு விட்டுருங்க. சி யூ ஆல் இன் தி நியூ வீடியோ, நியூ லொக்கேஷன். டாடா, பை பை.